தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அமுதன். இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலர் தியாகு கிட்ட பேச போறோம். எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக முக்கிய ஒரு பிரச்சனையா அனைத்து ஊடகங்கள்லையும் பொதுமக்கள்கிட்டையும் பேசப்படுற விடயமா இருக்கிறது, தமிழகத்தின் ஆளுநர் தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு சட்ட மசோதாவை வந்து நிராகரிச்சு திருப்பி அரசுக்கே அமைச்சதை பத்தி தான். ஸோ இப்ப நம்ம வந்து தோழர் தியாகு கிட்ட பேச போறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்ப வந்து ஒரு ஆளுநர் வந்து அரசினுடைய ஒரு மசோதாவை வந்து திருப்பி அனுப்ப முடியும், ஒரு தடவை அனுப்பலாம். ஆனா வந்து அதுக்கு இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்து நிறைய எடுத்துக்காட்டுகள், ஒரு அரசியல் கட்சி தலைவர் அளவுக்கு எடுத்துக்காட்டுகளை கொடுத்து விளக்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலாவதாக ஆளுநர் வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் வச்சிருக்கிறாங்க, வச்சிருக்கட்டும். ஆனால் இப்படி இல்லை, இந்த சட்ட முன்வடிவு ரொம்ப சரியானது, நியாயமானது, சட்டமன்றத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று கருதினால் அவர் கையெழுத்து கூட சட்டமாக்கிடுவார, ஆக்க முடியாது இல்லையா? அப்ப அவர் என்ன செய்வாரு? குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பி வைப்பார் சட்டமாவதற்காக. இப்ப எப்படி திருப்பி மட்டும் அந்த மாதிரி கருத்து சொல்லி அனுப்புறாரு? அவர் ஏற்றுக்கொண்டாலும் அது சட்டமாக, ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் சட்டமாவது எப்படி தடுக்க முடியும்? இப்ப அவர் செஞ்சிருக்கிறது என்னன்னா, சட்டப்பேரவை அவருக்கு அனுப்பியது, சட்ட முன்வடிவு இயற்றி அனுப்பியது. அந்த சட்ட முன்வடிவை திருப்பி சட்டப்பேரவைக்கு அனுப்புற, நான் இதை நிராகரிக்கிறேன்னு சொல்லி அனுப்பல, இதை மீளாய்வு செய்யுங்கள், என்னுடைய கருத்து இப்படி எல்லாம் இருக்கு என்று சொல்லி அனுப்புறார். சரி, அவருக்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில அந்த சட்ட முன்வடிவை மீண்டும் ஒரு முறை சட்டப்பேரவை இயற்றி கொடுத்தால் அப்ப இவர் சட்டமாக்கிடுவாரா? அப்ப கையொப்பம் இட்டு சட்டமாக்கிடுவாரா? இப்ப இதெல்லாம் எதற்காக இதெல்லாம் சொல்லணும்? அவரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதற்கான ஒரு அஞ்சல் அலுவலர், அவ்வளவுதான். அவர் ஒரு அஞ்சல் அலுவலருக்கு என்ன கருத்து இருந்தா என்ன அதன் மீது? அப்படிதான் அரசமைப்பு சட்டம் அவருக்கு இடம் கொடுத்தது. இது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்பதால், கல்வி பொதுப்பட்டியலில் வர்ற காரணத்தினால் இதுல இந்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம், அதாவது நாடாளுமன்றமும் இயற்றலாம், சட்டமன்றமும் இயற்றலாம். ஆனா நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றினால் அதற்கு மாநில சட்டமன்றத்தினுடைய சட்டம் கட்டுப்படுதான், அதை மீறி மாநில சட்டம். ஆனா இங்க அப்படி நடக்கல. மாநில சட்டமன்றம் தன் அதிகாரத்துக்கு வெளியில போய் எதையும் செய்யல. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? நீட் என்கிற இந்த தகுதிகான் நுழைவு தேர்வு, தேசிய தகுதிகான் நுழைவு தேர்வு, இது வேண்டாம், இந்தியாவிலிருந்து இந்த சட்டத்தை நீங்கள் நீக்கிவிடுங்கள், தமிழ்நாட்டிலும் எங்கேயுமே இது வேண்டாம் என்றெல்லாம் அவங்க சட்டம் கொண்டு வர. கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்னன்னா, நீட் என்பது தனியார் கட்டண கொள்ளையை தடுப்பதற்காகவும், தனியார் கல்லூரிகள் விருப்பம் போல் யாரை வேண்டுமானாலும் மாணவர்கள் சேர்த்துக் கொள்வதை கட்டுப்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்டது. இது மாநில அரசுகள் நடத்தக்கூடிய கல்லூரிகள் தொடர்பானது அல்ல. ஆனா இப்ப மாநில அரசுகள் பாதிக்கப்படும் சட்டம் இப்ப வந்திருக்கிற வடிவில். எனவே நாங்கள் விதிவிலக்கு விலக்கு கேட்கிறோம், எக்ஸெம்ஷன் தான் கேட்கிறோம். மாநில அரசு நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள், தமிழ்நாட்டில் 37 மருத்துவக் கல்லூரிகள் மாநில அரசு நடத்தும், இன்னும் பல மருத்துவக் கல்லூரிகள் கூட அடுத்தடுத்து வரும். இவற்றில் இந்த அரசுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடங்கள் கூடுதலாக தனியார் கல்லூரிகளில் அரசுக்கென்று சில இடங்கள் ஒதுக்கப்பட்டது. சாதாரணமான சுயநிதி தனியார் கல்லூரிகள் 50 விழுக்காடும், சிறுபான்மை நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகளில் 35 விழுக்காடும். இவற்றுக்கு நீட்டு தேவையில்லை. இதுதான் ஏற்கனவே இருந்த நடைமுறை என்னவோ அதே நடைமுறையை நாங்கள் கடைபிடித்துக் கொள்கிறோம். நீங்கள் தனியார் கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஏனைய இடங்களுக்கும் அதே போல எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கும் உண்டாளமா நீட்டு வைத்துக் கொள்ளலாம். அதை ஒன்றும் இந்த தமிழக அரசுடைய சட்டம் தடுக்காது. இவ்வளவுதான். அப்ப இது மாநில அதிகாரத்துக்குட்பட்ட மாநில நலனுக்கான ஒரு சட்டம் தான்.
எனவே இதை இயக்குவதற்கு மாநில அரசுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, மாநில சட்டமன்றத்துக்கு உரிமை இருக்கு. எனவே இந்த சட்ட முன்வடிவை ஆளுநர் என்ன செய்யணும்னா, குடியரசுத் தலைவருக்கு உடனடியே அனுப்பி வச்சிடணும். அவருக்கு ஏதாவது கருத்து இருந்தா அதை குடியரசுத் தலைவருக்கு தெரியப்படுத்தலாம், அது சட்டமன்றத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியதில்லை. அப்ப குடியரசுத் தலைவர் தான் இதுல முடிவு பண்ணணும், அவர் கையொப்பமிட்டு அதை சட்டமாக்கணும். இதை விடுத்து இவரே வந்து தன் விருப்பம் போல அதை திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்புவது, அது மேல கருத்து சொல்வது என்பதெல்லாம் ஆளுநர் அரசியல் செய்வதை காட்டுகிறார். ஆளுங்கட்சியினுடைய அரசியலை ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து அரசமைப்பு சட்டப்படியான ஒரு பதவிக்குரிய அழகல்ல, அதன் அதிகார வரம்புக்கு உட்பட்டதல்ல. தொடர் குறிப்பா வந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் அப்ப இத வந்து தெளிவா வந்து ஒரு எதிர்ப்ப பதிவு செய்யறதுக்காகவே இந்த அறிவிப்பை வந்து அந்த குறிப்பிட்ட அலுவலகம் செஞ்சிருக்குமா அப்படின்ற ஒரு ஐயம் இருக்கு, ஒரு சந்தேகமும் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நமக்கு அதை பத்தி உறுதியா தெரியாம நம்ம சொல்ல முடியாது. இவங்களுக்கு எல்லாம் அண்ணாவை தெரியுமா, அண்ணா பிறந்த நாள் நினைவு நாள்லாம் தெரியுமாங்கிறதுலாம் நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு வகையில அண்ணாவை நினைவுபடுத்துவதற்கு இவங்க உதவி இருக்கிறார். ஏன்னா அண்ணா வந்து இந்த ஆளுநர் பதவி பற்றி என்ன சொன்னார் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆட்டுக்கு ஏன் தாடி நாட்டுக்கு ஏன் ஆளுநர் பதவின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார். அதை நினைவுபடுத்துவதற்கு இந்த நடவடிக்கை உதவி இருக்கு. யாரும் எல்லாரும் மறந்து போயிருப்பார், இப்ப எல்லாத்தையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது. அது வெறுமனே அந்த ஆளுநர் பதவி தொடர்பான அண்ணாவின் கருத்து மட்டுமல்ல, இந்த மாநில ஆட்சி, இதற்குள்ள அதிகாரம், இந்திய அரசுக்கு இது மேல இருக்கக்கூடிய ஆதிக்கம் என்பதையெல்லாம் கூட இந்த ஒரே ஒரு முழக்கத்தை மட்டும் இல்லை, மொத்தமா இந்த நினைவுபடுத்தணும். படுத்தினாதான் அதனுடைய பொருள் இருக்கு. ஏன்னா அண்ணா அவர்கள் 1969 ஜனவரியில் கடைசியா எழுதிய பொங்கல் வாழ்த்து கடிதத்துல தம்பிக்கு எழுதிய மடல், அந்த ஹோம் ரூல் இதெல்லாம் வெளிவந்துச்சு. அதில் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ஒரு அவருடைய கருத்து ஒரு பக்கம், பேச்சுக்கள் எழுத்துக்கள் ஒரு பக்கம், 2 ஆண்டு காலம் ஆட்சி பதவியில் முதல்வர் பதவியில் உட்கார்ந்து பெற்ற அந்த பட்டறிவையும் இணைத்து அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன தெரிகிறது என்றால், இந்த மாநில சட்டமன்றம் என்பது, மாநில அரசாங்கம் என்பது பிரித்தானியர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஆளுநர் ஆதிக்கம் நிறைந்த அந்த இரட்டை ஆட்சி முறை டயார்கி, அதுதான் இந்திய அரசமைப்பில் கொள்ளைப்புற வழியாக நுழைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. இதில் ஒரு திட்டவட்டமான முடிவை காண வேண்டும். ஆனா அதுக்கிடையில இந்த உண்மையை தமிழ்நாட்டு மக்களுக்கு, அறிவார்ந்தவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு தான் இந்த பதவி பயன்படும் என்று அண்ணா சொல்லிட்டார். இது வந்து 69 ஜனவரியிலே அவர் சொல்லிட்டார். இது ரொம்ப நாள் மறந்துட்டு இருந்தாங்க எல்லாரும், இப்ப நினைவுக்கு வந்து போச்சு. ஆளுநர் என்னெல்லாம் செய்வார், பிரித்தானிய ஆளுநர்களை போலத்தான் இந்திய ஆளுநர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்குதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க என்ன மறந்துடக்கூடாதுன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் தான் தமிழக ஆட்சித்துறையுடைய தலைவர். அவர் தான் ஹீ இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது முதலமைச்சர் ஆட்சி, அந்த அமைச்சரவை ஆட்சி எல்லாம் இல்லை, இல்லை எல்லாமே ஆளுநர் கீழே தான். அப்படிதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை ரவி நமக்கு நினைவு கொடுக்கிறார். இந்த ஒரே ஒரு பிரச்சனைதான் நினைச்சுக்காதீங்க, மொத்தத்துல நான் இப்படிதான், ஏன்னா இவர் வேறு பல பிரச்சனை இப்படிதான் கிணப்பி போட்டு வச்சிருக்கிறார். அதெல்லாம் இப்ப நம்ம பெருசா மக்கள் மத்தியில தெரியாதுன்னா நம்ம பேசல, இதுவாவது கன்கரண்ட் லிஸ்ட். மாநில அரசு பட்டியலுக்கு உட்பட்ட பல சட்ட முன்வடிவுகள் தீர்மானங்களையே இதே போதான் அவர் கிணப்பில் போட்டு வைத்திருக்கிறார். இப்ப இனி எல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வரும், ஒவ்வொரு செய்தியா வெளியே வரும். அதனால நமக்கு ஆளுநர் பதவியை பற்றி, இந்திய அரசமைப்பை பற்றி, இந்திய அரசினுடைய அணுகுமுறை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு உதாரணம். ஒரு வானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். தொடர் இப்ப சொல்லியிருக்கீங்க, ஆளுநர் பதவி என்பது வந்து ஆங்கிலேயர் காலத்துல எந்த அளவுக்கு வந்து இரட்டை ஆட்சி முறைக்கு வித்திட்டதோ அதே அளவுக்கு தான் இந்திய ஒன்றியத்திலையும் தற்பொழுதும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஆளுநர் பதவி இதை வைத்து கொண்டு ஒன்றிய அரசு தன்னுடைய காய் நகர்த்துகளை பண்றாங்க அப்படின்ற ஒரு தோணியில இதை நான் எடுத்துக்கலாமா?
அந்த ஆளுநர் மாளிகை இருக்குதுங்க, அதுக்கு என்னங்க பேரு? ராஜ்மஹல். ராஜ்னா என்னங்க? பிரித்தானிய ஆட்சிக்கு தான் ராஜ்னுக்கு, பிரிட்டிஷ் ராஜ். பிரித்தானியர் ஆட்சி காலத்துல இங்க நடக்கக்கூடிய காரியங்களை வேவு பார்ப்பதற்கு, ஒட்டு சொல்வதற்கு அவங்க அங்கங்க மாளிகைகளை வச்சு அவங்களெல்லாம் கொண்டு வந்து பதவியில் அமர்ந்தனாங்க. கவர்னர் ஜெனரல் இருந்தாரு, அவர்களுக்கு கீழே கவர்னர்கள் இருந்தாங்க, இந்த மாகாணங்கள்ல இருந்தாங்க. அதே வேலையை இன்னைக்கு தொடர்ந்து செய்யறாங்க. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த கல்வித்துறை நீட்டு தொடர்பாக எடுத்துட்டு இருக்கோம். இது இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கு நிலை காலத்தை பயன்படுத்தி 42nd சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து கல்வியை கொண்டு போய் பொதுப்பட்டியலில் சேர்த்தாங்க. மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்படி சேர்த்தனுடைய விளைவை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்லைன்னா இது வெறும் மாநில பட்டியல, இவங்களே சட்டம் இயற்றிடுறாங்க. கல்வி ஒரு காலத்தில் அது உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, தொடக்க கல்வி, எல்லா வகையான கல்வியுமே மாகாண பட்டியல தான் இருந்துச்சு. 1935 வருடத்திய இந்திய அரசாங்க சட்டத்தின் மொழி மாகாண பட்டியல தான் இருந்துச்சு. ஆனா புதுசா இந்திய அரசமைப்பு எழுதுகிற காலத்தில் பலவற்றை அந்த காலனி ஆதிக்க அரசமைப்பை பார்த்து எழுதுனாங்க. வரி வரியா அதை பார்த்து எழுதுனாங்க. பெரும்பாலான உறுப்புகள் வந்து அதிலிருந்து வந்துச்சு. அதுல குறிப்பா இந்த கல்வி தொடர்பான அதிகார பட்டியல கல்வியினுடைய இடம் இருக்கு பாருங்க, அதை மாநில பட்டியலில் விட்டு வைக்கக்கூடாது என்று நேரு அரசாங்கத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வலியுறுத்தினார். ஐயோ, இது எப்படி நம்ம வந்து கல்வியை கொண்டு போய் மாநிலங்கள் கையில விடலாம், இந்தியாவினுடைய பிடியில் அதெல்லாம் இருக்கணும், மைய அரசுடைய பிடியில் இருக்கணும்னு அவர் வலியுறுத்தி தான் கல்வி நம்ம மாநில பட்டியலேருந்து அப்ப சுத்தமா பறி போடுச்சு. ஒரு சிலவற்றை நமக்கு மிச்சம் இருந்ததையும் இந்த நெருக்கடி நிலை காலத்தில் அவங்க பறிச்சுட்டாங்க. அதனால வேண்டி அரசமைப்பு சட்டம் என்பது முன்பிருந்த நிலைமையை விட மோசம். இரட்டையாட்சி என்பது அன்னைக்கு கொஞ்சம் மறைமுகமா இருந்துச்சு. நம்ம எல்லாம் விட சின்ன வயசுக்கு என்ன சொன்னோம்னா, கவர்னர் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப்பா, மாநில அரசாங்கம் எடுக்கிற முடிவை தான் அவர் ஏற்றுக்கணும்னு. ஆனா இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தையே ரப்பர் ஸ்டாம்பா மாத்த பாக்குற, அவர் பார்த்து குத்துறது, அவர் பார்த்து எடுத்துக்கிறது. ஆளுநர் பதவி என்பது ஒரு தனி மனிதர் சம்பந்தப்பட்டதல்ல. இந்திய வல்லாதிக்கம், இந்தியாவினுடைய அரசு எப்படி வல்லாண்மையமாக இருக்கிறது, எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது, மாநில உரிமைகளை எப்படி காலில் போட்டு விதிக்கிறது என்பதை எல்லாமே இந்த செய்தி நமக்கு வெளிப்படுத்தி காட்டியது. கவர்னர்கள் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு ஒரு சொன்ன காலம் இருந்தது. இப்ப அவங்க மாநிலத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையே ரப்பர் ஸ்டாம்பா அவங்க பயன்படுத்துற ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த நிலை மாறுறதுக்கு என்ன பண்ணணும், இப்ப வந்து அதை மாற்ற முடியுமா? ஒன்று என்னன்னா, எதையுமே மாற்ற முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. பிரித்தானியர் வந்து மிகுந்த வலிமையோடு இங்கு ஆளுமை செலுத்தி கொண்டிருந்த போது பிரித்தானிய அரசை மாற்ற முடியாது, அதனிடத்தில் வேற ஒரு நாடு வேற ஒரு அரசு வர முடியாது என்று நம்பக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு. அப்புறம் அது மாறிடுச்சு. ஏன்னா மக்களுக்கு அது தேவைப்பட்டது, மக்கள் அதற்காக போராடினார், விழிப்புற்றெடுந்து போராடினார். இப்ப நமக்கு அதே போலதான், இதுதான் இறுதி, இதை மாற்றவே முடியாது, இனி இப்படி நம்ம காலமெல்லாம் இப்படிதான் இருக்கணும்னா நாமெல்லாம் முழு அடிமைகளாகிப்போம். சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்படும், சமத்துவம் நசுக்கப்படும், சுதந்திரம் ஒழுங்கு ஒடுக்கப்படும். அப்படி இருக்கக்கூடாது, நம்ம உரிமை பெற்ற மக்களாக வாழணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இருக்கிற இந்த அரசமைப்புக்கு உட்பட்டு நாம் இதுவரை துய்த்து வந்திருக்கிற உரிமைகள் அவற்றை நாம் பாதுகாக்கணும். ஆட்சியில் வருகிறவர்கள் அவர்கள் விருப்பம் போல் இந்த உரிமைகளை நசுக்குவதும் அவங்களுடைய வல்லாதிக்கத்தை நிறுவுவதும் என்பதை எதிர்த்து நாம் போராடணும். மாநில அரசுகள் போராடணும், கட்சிகள் போராடணும், ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு வேறுபாடுகளும் எல்லோரும் போராடணும், மக்கள் இயக்கங்கள் போராடணும், பரந்துபட்ட மக்கள்கிட்ட இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. ராஜமன்னார் கூட அறிக்கை கொடுத்தாங்க, என்னாச்சு, அரசாங்கம் ஏதாவது அதை பயன்படுத்தி கொண்டிருக்கா? இல்ல. நம்முடைய பாடத்திட்டத்துல மாணவர்களுக்கு ராஜமன்னார் கூட அறிக்கை பற்றி சொல்லித்தரப்படுதா? இல்ல. இப்ப வாஜ்பாய் காலத்திலேயே ஒரு சர்க்காரிய கமிஷன் போட்டாங்க, மாநில மத்திய உறவுகளை பற்றி, மாநில உறவுகளை பற்றி. என்னாச்சு அது?
இதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பாடமா நடத்தப்படும். அரசியல் என்று சொல்வது எல்லாமே இந்த தலைவரா அந்த தலைவரா, சந்திரனை தேர்ந்தெடுப்பதா சூரியனை தேர்ந்தெடுப்பதா என்பதாக இல்லாமல் நமக்கு பொருத்தமான அரசமைப்பு எது, இந்த அரசமைப்பு நம்ம எந்த வகையில் நமக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குது, அப்படி இருந்தால் இதை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும், மக்கள் தான் இதை தீர்மானிக்கணும் என்று அரசியலை கொள்கை சார்ந்ததாக அரசு அமைப்பு தொடர்பானதாக நம்ம மாற்றணும். இப்ப பக்கத்துல இலங்கையில பாருங்க, அவங்க தேர்வு பற்றி அரசியல் பற்றி விவாதிக்கும் போதெல்லாம் அரசமைப்பு பற்றி விவாதிக்கிறார். இந்த அரசமைப்பு சரியில்லை, அதை மாற்று, புது அரசமைப்பு கொண்டுட்டு வா, இந்த அரசமைப்பை திருத்தலாம். ஏன் நம்ம நாட்டு அரசியல் அந்த மாதிரி கேள்விகள் இல்லாம இருக்குது? ஏன்னா இங்கே தனிநபர் சார்ந்த தலைவர்களின் கவர்ச்சி சார்ந்த அரசியலா இருக்கு. அதை மாற்றி நாம் கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிற போது இந்த சட்டத்திற்காக மனிதர் இல்லை, மனிதனுக்காக தான் சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டம் நம்முடைய மக்களின் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் உதவவில்லை என்றால் அதை திருத்துவதற்கோ மாற்றுவதற்கோ தேவைப்பட்டால் தூக்கி எறிந்த அந்த இடத்தில் புதிய அரசமைப்பை கொண்டு வருவதற்கோ ஒண்ணு முடியாத போது அந்த அரசமைப்பிலிருந்து வெளியேறுவதற்கோ நாம் முயற்சிகள் எடுக்கணும். அறம் சார்ந்து சட்டம் சார்ந்து நம்ம அந்த முயற்சிகளை எடுக்க முடியும். அதுக்கு மக்கள் தான் மனம் வைக்கணும், மக்கள்கிட்ட நம்ம இதை போய் சொல்லணும். கண்டிப்பா தோழர், இப்ப நேற்று அத அறிவிப்பு வெளியில வந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய முற்போக்கு இயக்கங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க, மாணவர் இயக்கங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனா அந்த கட்சி சார்ந்த அது வாக்கு அரசியல்ல இருக்கிற அரசியல் கட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்களே தவிர நேரடியா களத்துக்கு வர்றதுல ஏதோ ஒரு தொய்வு இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஒன்று, இன்னைக்கு இருக்கிற அமைப்பை பற்றி, இந்த அமைப்பு தரக்கூடிய வசதிகளை பற்றிய மயக்கம் இருக்கலாம், போராடுவதால் செய்ய வேண்டிய ஈகங்கள் தொடர்பான தயக்கமும் இருக்கலாம். ஆனா இது நிலை என்று நான் நம்பவில்லை. இது நிலையா இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி மாற்றங்கள் வரும்? நான் கேட்கிறேன், 1962 அண்ணா மாநிலங்களவைக்கு போன போது மாநிலங்களவை விவாதங்கள்ல என்னெல்லாம் பேசினாரு? இந்திய பேரரசுன்னாரு, இந்திய ஏகாதிபத்தியம்னாரு, சுயநிதி உரிமை பற்றி பேசினார், ஷேர்டு சாவரிட்டி, இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இறைமையை பகிர்ந்து கொள்வது பற்றி எல்லாம் பேசினார், மொழிக் கொள்கை பற்றி பேசினார். இவ்வளவும் பேசியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அந்த அரசியலை அவர்கள் முன்னெடுத்தார்கள். அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதியை தீட்டு கொடுத்தினார்களா இல்லையா? என்னாச்சு அதெல்லாம்? இப்பயும் அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, இப்பயும் அதையெல்லாம் முன்னெடுக்க கூடாது. மொழிப்போர் இங்கே இருக்கு, வீர வணக்க நாள் கொண்டாடுகிறோம், எல்லா கட்சிகளும் கொண்டாடுறாங்க, அது எல்லோருக்குமான உரிமை, தமிழர்கள் எல்லோருக்குமான பொது நாளம். ஆனால் கொண்டாடுகிற போது மொழிப்போரியர் என்ன லட்சியத்திற்காக போராடினார்கள், அந்த லட்சியம் இன்னைக்கு எந்த அளவுல இருக்கு? 67 பிறகு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நாம் ஏதாவது முன்னேறி இருக்கிறோமா, ஏன் முன்னேறாமல் இருக்கிறோம் என்பதையெல்லாம் பரிசீலிக்கணும் இல்லையா, மீளாய்வு செய்யணும் இல்லையா? அப்படி மீளாய்வு செய்வதற்கான வாய்ப்பை தான் ரவியை போன்றவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம மீளாய்வு செய்யாமல் இவர் சரியில்லை அவர் சரியில்லை அவரை மாத்துங்க அவரை மாத்துங்க என்று நம்ம சுருங்கி கிடந்தோம் என்றால் நமக்கு விடியல் இல்லை, அல்லது இவர்களை மீறி விடியல் உருவா, அப்ப இவங்களுக்கும் அந்த விடியலுக்கு தொடர்பு இல்லாம போயிடும். நிச்சயமா தொடர். இறுதியா நம்முடைய தேசத்தின் குரல் நேயர்களுக்கு இந்த விடயத்துல நீங்க கூற விரும்புற கருத்து என்ன? இந்த குறிப்பிட்ட நீட் சிக்கலை பொறுத்தவரை நம்மால் நீட்டிலிருந்து விலக்கு பெற முடியாது என்ற ஒரு அவநம்பிக்கைக்கு ஆளாக வேண்டாம். ஜல்லிக்கட்டு தொடர்பாக சட்டம் போட்டு நாடாளுமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றமே அந்த வழக்கை நிராகரித்ததற்கு பிறகு நம்முடைய போராட்டங்களின் விளைவாகத்தான் நம்ம அந்த பண்பாட்டு உரிமையை மீட்டோம், விரைவா குறுகிய காலத்திற்குள் மீட்டோம், இப்ப அது நிலைத்திடுச்சு நமக்கு. அதுபோல நீட்டு தொடர்பாகவும் என்ன வழிமுறையோ சட்டப்படி, அந்த வழிமுறைப்படி என்ன செய்யணுமோ அதை அரசு செய்யட்டும். அடுத்த நடவடிக்கை என்பது அவர்கள் இப்ப அனைத்து கட்சி கூட்டம் போட்டுக்கிறாங்க. ஏற்கனவே அவர்கள் ஒன்று சொன்னாங்க, சட்ட நடவடிக்கைகளும் மக்கள் இயக்கங்கள் ரெண்டு விதமான நடவடிக்கைகள் சொன்னாங்க. இதுலயே அதான் தேவைப்படும். தமிழக சட்டப்பேரவையை கூட்டி மீண்டும் ஒரு முறை இந்த சட்ட முன்வடிவை நீங்கள் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புங்கள், ஆளுநர் அவற்றை அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பட்டும். இதற்கு ஒவ்வொரு படியிலும் அது நகர வேண்டும், ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கும் நகர வேண்டும், மாதக்கணக்கில் போட்டு வைக்க அனுமதிக்க கூடாது.
அப்படி நினைவு வரும்போது தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளும் மக்கள் இயக்கங்களும் இணைந்து விரைவில் நீட்டு விளக்கு சட்டம் வேண்டும் என்பதற்காக நம்ம போராடுவோம். ஜனநாயக முறையில் அறப்போராட்டம் செய்வோம். அப்படி போராடுகிற உரிமை நமக்கு இருக்கு. ஆளுங்கட்சிக்கும் இருக்கு, எதிர்கட்சிக்கும் இருக்கு, நம்மை போன்றவர்களுக்கு. அப்படி போராடினால் நம்மால் தமிழ்நாட்டுக்கு நீட்டு விளக்கு பெற முடியும், உறுதியாக பெற முடியும் என்று நான் நம்புறேன். இது உடனடி திட்டம். நீண்ட கால கண்ணோட்டத்தில் இதிலிருந்து ஒரு பாடம் பெற்று இந்திய அரசமைப்பு அதில் மாநிலத்துக்கு இருக்கிற உரிமை ஏதோ ஒரு கூட்டாட்சி நடக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி கொண்டிருக்க வேண்டியதில்லை. இது எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பத்தி நாம் ஒரு கல்வி இயக்கத்தை நடத்தணும் தமிழ்நாடு முழுக்க. அதுக்கு ஏற்கனவே முரசொலி மாறன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, கூச ஆனந்தன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, ராஜமன்னார் குழு அறிக்கை இருக்கிறது, அண்ணா அவர்களுடைய உரைகள் இருக்கு. இதை மக்கள் மத்தியில் ஒரு கல்வியாக கொண்டு செல்லும் நம்முடைய தமிழ் மக்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குறிப்பா வந்து உங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்துல போராட்டங்கள் மூலமா அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்ற முடியும், நம்மளுடைய உரிமைகளையும் பெற முடியும், அரசு வந்து அரசியல் ரீதியான போராட்டத்தையும் மக்கள் போராட்டத்தையும் அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களும் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நம்மளுடைய உரிமையை பெற முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி தோழர். நன்றி.